வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு, சாதம், கீரைக்கூட்டு. வாங்க வத்த குழம்பு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். பாத்திரம் காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வத்தல் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம், அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்குறேன். நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் போல கடுகு, ஒரு ஸ்பூன் போல ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். தோல் உரிச்சு அதையும் இது கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயிலே தான், நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப மிளகாத்தூள். நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கிறேன். இதுவே இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இது அப்படியே அந்த பச்சை வாசனை இதுலேயே போகணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து, அதையும் இது கூட சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் மூடி போட்டு வைக்கலாம். இது கூட உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்கான உடனே நம்ம மீடியம்ல வச்சிடணும், இல்லைன்னா சிம்ல வச்சிருங்க. ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்து எழும்பி வரணும். இப்ப பார்த்தா தெரியும் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே மேலே எழும்பி வந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுக்கிற இந்த வத்தலையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம், கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி வர மாதிரி பார்த்துட்டு இறக்கிடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேவன் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.